KPM. மண்வெட்டி கையில் எடுப்பார், சில பேர் மற்றவர்க்கு கூலி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். மண்வெட்டி கையில் எடுப்பார், சில பேர் மற்றவர்க்கு கூலி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ? அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டுவிடு. காலம் மாறுது, கருத்து மாறுது, நாம் மாற வேண்டும், நம்மால் நாடு மாற வேண்டும். ஆஹா, இன்னைக்கு நிகழ்ச்சிய சாரே வந்து பாட்டோட ஆரம்பிச்சிட்டாரு. வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரி, ஆக இன்னைக்கு வந்துட்டு எதை பத்தி நம்ம படிக்க போறோம் அப்படின்னு இப்பத்திக்க வரைக்கும் எனக்கு இன்னும் தெரியலங்க. ஆனா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. ஏன்னா நிகழ்ச்சி பாடலோடய ஆரம்பிச்சிருக்கேன். சரி, கண்டிப்பா சார் யாரு, இவரை பத்தின சில விஷயங்கள் ஒரு வீட்டியா சாரோட ப்ரொஃபைல நம்ம பார்க்க போறோம். ஒரு சிறிய காணொலி இது உங்களுக்காக. பண்டார் உத்தாம டாமன்சாரா மூன்று இடைநிலை பள்ளி ஆசிரியர் திரு பரந்தாமன் அவர்கள் தான் வந்துட்டு இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்காரு. குறிப்பாக படிவம் 4 படிவம் 5 மாணவர்களுக்காக சிறப்பான ஒரு விஷயத்தை கற்றுத்தர போறேன் அப்படின்ட்டுன்னு அவர் சொல்லியிருக்காரு. சரி சார், எப்படி இருக்கீங்க இன்னைக்கு? நல்லா இருக்காங்க சார். சரி, இன்றைக்கு நம்ம படிக்கிறதுக்கு முன்பதாக வந்துட்டு சார், கண்டிப்பா இப்போ உள்ள காலகட்டம் பேண்டமிக் காலகட்டம், அதனால எல்லாமே நம்ம எஸ்ஓபி எல்லாம் பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? கண்டிப்பா. சரி, முதல்ல உங்களுடைய இதை பயன்படுத்திங்க, கை தூய்மையை. நன்றி. ஆக கை தூய்மை பயன்படுத்துறதும் சரி, இந்த முகக்காவரி பயன்படுத்துறதும் சரி, இந்த உள்ள இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஸ்ஓபியை கண்டிப்பாக பின்பற்றுங்கள். சரி சார், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த காலகட்டம் ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம். மாணவர்கள் நினைக்கிறேன் ஒரு வருடத்திற்கு மேற்பட்டு வந்து வீட்டில் இருந்து தான் படிச்சுட்டு இருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்கு இந்த காலகட்டம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும்? இல்லை, உண்மையில் பார்க்கும்போது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாக தான் இருக்கு. காரணம், பள்ளியில் நம்ம மாணவர்களை பார்த்து அந்த காலம் போய் இப்போது ஒரு தொழில்நுட்ப நிலையில் வந்து மாணவர்களை சந்தித்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு வருத்தமான ஒரு செய்தி. இருப்பினும் நம்ம இந்த கற்றல் கற்பித்தல் வந்து விடுபடாமல் இருப்பதற்கு இந்த இல்லிருப்பு கற்றல், பிடிபிஆர்னு சொல்கிறாங்க, இல்லிருப்பு கற்றல் ஒரு நல்ல முறையாகவே நான் கருதுகிறேன். காரணம், மாணவர்கள் நம்மிடம் வந்து பிரியவில்லை, அவங்க இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், அவங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து என்னதான் வந்து பெருந்தொற்று வந்து நமக்கு ஒரு இடையூறாக இருந்தாலும் கூட, இப்படி மாணவர்களை வந்து தொழில்நுட்ப நிலையில் இணைத்து கொண்டிருப்பது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். சரி சார், கண்டிப்பாக ஆசிரியர்களும் மாணவர்களும் எந்த காலகட்டத்திலையும் நான் யாருனாலையும் பிரிக்க முடியாது இல்லையா தொடர்பு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு வந்துட்டு நம்முடன் வந்து பண்டார் உத்தாமா டமன்சாரா திக இடைநிலை பள்ளி மாணவர்களும், அதுக்கப்புறம் ஸ்ரீ அமான் பத்தலிஞ்சயா மாணவர்களும், இடைநிலை பள்ளி மாணவர்களும் வந்துட்டு நம்முடைய இணைய போறாங்க. அந்த மாணவர்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாருமே? என்ன என்ன அப்படியே எனி டைம் தூங்குற மாதிரி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சூப்பர். சரி, உங்களை நீங்க அறிமுகப்படுத்திங்க. முதல்ல மோகன்ராஜ், ஒரு ஆண்மகன், அறிமுகப்படுத்திங்க. சொல்லுங்க மோகன்ராஜ், இருக்கீங்களா? மோகன்ராஜ் உடைய நான் தேசிய இடைநிலை பள்ளி மண்டபத்தம் மூன்றில் இருந்து வரி. ஓகே, ரைட்.
சரி அடுத்தபடியாக வித்யாஸ்ரீ. வணக்கம், நான் வித்யாஸ்ரீ சுந்தர், பண்டார் உத்தமா டமன்சரா மூன்று இடைநிலை பள்ளியில் பயில்கிறேன். என்ன ஒரு கணீரான குரல். அடுத்து ரதி. வணக்கம், நான் ரதி அம்பிகை பரந்தாமன், நான் ஐஸ்எம்கே பண்டார் உத்தமா டமன்சரா மூன்று இடைநிலை பள்ளியில் பயில்கிறேன். ஓகே ரைட். அடுத்தபடியாக லிஷாலினி. வணக்கம், என் பெயர் லிஷாலினி துரைசாமி, நான் பண்டார் உத்தமா டமன்சரா மூன்று இடைநிலை பள்ளியில் பயில்கிறேன். வணக்கம், நான் தரண்யா தமிழ்மாணன், நான் ஸ்ரீயாமன் செங்கல் தேசிய இடைநிலை பள்ளியில் பயிலும் மாணவியாவின். வணக்கம், நான் லாவண்யா ஈஸ்வரி செல்வம், நான் ஸ்ரீயாமன் இடைநிலை பள்ளியில் பயில்கின்றேன். ஓகே சரி, கண்டிப்பாக 6 மாணவர்களும் வந்துட்டு தயாராக இருக்காங்க சார். 6 மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த காலகட்டத்தில் இப்படி படிக்கிறதும் சரி, இன்றைக்கு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு வீட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுவும் அந்த காணொலி. வணக்கம், என் பெயர் கோபிரவி, நான் எஸ்எம்கே பண்டார் உத்தமா டமன்சரா மூன்றில் பயில்கிறேன். எனக்கு கவிதையில் காணும் கருத்துக்களை தொகுத்து எழுதுதல் என்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தது. ஆனால் இன்று ஆசிரியர் கற்றுக் கொடுத்த பிறகு அதை சுலபமாக செய்து முடிக்க முடியும் என உணர்கிறேன். இதற்குறித்து வரும் கேள்விகளுக்கு சரியாக பதிலளிப்பேன் என நம்பிக்கை உண்டு. கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் எங்கள் உயிர். வணக்கம், நான் தேன்மொழி வீரசீரன், நான் ஸ்ரீயாமன் இடைநிலை பள்ளியில் படிவம் 5 பயில்கிறேன். ஆரம்பத்தில் தொகுத்த கேள்வி புதிதாக இருந்ததால் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் ஆசிரியர் எனக்கு தொகுத்தெழுதல் கேள்விகளும் செய்யும் வழிமுறைகளை முறையாக போதித்ததால் இப்பொழுது எனக்கு தொகுத்தெழுதல் கேள்விகளை நான் சுலபமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்க முடிகிறது. அது மட்டுமில்லாமல் ஆசிரியர் எனக்கு மாணவர்கள் தொகுத்தெழுதல் கேள்விகளை செய்யும் தவறுகளை சுட்டி காட்டினார். இதனால் முன்பு நான் தொகுத்தெழுதல் கேள்விகளில் குறைவான புள்ளிகளை எடுக்கும் காலம் சென்று இப்பொழுது முழு புள்ளிகள் எடுக்கும் வரை என்னால் முடிகிறது. எனக்கு போதித்த ஆசிரியர்களுக்கு மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல் நான் எஸ்பிஎம் தமிழ்மொழி தாளில் இருக்கும் தொகுத்ததல் கேள்விகளில் முழு புள்ளிகள் எடுப்பேன் என்று ஆணைத்தரமாக கூறுகிறேன். அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஎம் தேர்வில் உள்ள எஸ்பிஎம் தமிழ்மொழி தாளில் உள்ள மற்ற கேள்விகளையும் நான் சிறப்பாக செய்து எஸ்பிஎம் தமிழ்மொழி தாளில் A+ எடுப்பேன் என்று நான் உறுதியாக கூற முடிகிறது. நன்றி. வணக்கம், என் பெயர் மோகன்ராம் கோவி, நான் எஸ்எம்கே பியூர் 3 பயில்கிறேன். எனக்கு கவிதையில் காணப்படும் கருத்துக்களை கொண்டு தொகுத்தது மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்றைய ஆசிரியர் வழிகாட்டியின் பிறகு என்னால் சிறந்த எஸ்பிஎம்மில் சிறந்த தேர்ச்சி பெற முடியும் என நான் முழுமையாக நம்புகிறேன். எனக்கு கற்பித்துக் கொடுத்த ஆசிரியருக்கு மிக்க நன்றி. தமிழ் தாய்க்கின் நற்றமில் வணக்கம், நான் மெய்ஷாலினி சந்திரசேகரன், நான் பண்டார் உத்தமா டாமன்சாரா 3 தேசிய இடைநிலை பள்ளியில் இவமைந்து பயிகிறேன். கவிதையில் காணும் கருத்துக்களை தொகுத்தெழுதுதல் மிகவும் சிரமமாக இருந்தது. ஆனால் இன்றைய ஆசிரியரின் தெளிவான விளக்கத்திற்கு பிறகு சுலபமாக செய்து முடிக்க முடியும் என்ற முழு நம்பிக்கையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் தொகுத்தெழுதுதலை சிறப்பாக என்னால் செய்ய முடியும். கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு மிகவும் நன்றி. தமிழ் எங்கள் உயிர். நன்றி, வணக்கம். அன்னையின் பாதம் போற்றி அவள் தந்த தமிழை போற்றி நற்றமில் வணக்கம். என் பெயர் ஸ்ரீயாஷினி ஸ்ரீகார்த்திகேசு, நான் தேசிய வகை ஸ்ரீராமன் பெண்கள் இடைநிலை பள்ளியில் படிவம் 5 பயிலும் மாணவி. கவிதையில் காணும் கருத்துக்களை தொகுத்து எழுதும் கேள்வியின் அணுகுமுறைகளை முறையாக கற்றுவித்த ஆசிரியருக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விளக்கம் எனக்கு தெளிவாக புரிந்தது. இந்த கேள்வியில் முழு புள்ளிகளையும் பெற இயலும் என்ற நம்பிக்கையும் எனக்குள் பிறந்திருக்கிறது. தமிழோடு உயர்வோம். நன்றி. ஆக இந்த பாடத்தை இன்றைக்கி நம்ம கற்றுக் கொடுக்க போகிற இந்த பாடத்தை வந்துட்டு ஏற்கனவே கற்றுக்கொண்ட மாணவர்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு காணொலி வழியாக நம்ம பார்த்துட்டோம். ஆனால் என்ன தான் படித்து கொடுக்க போகிறாரு சார் அப்படின்ட்டு இன்னும் கூட எனக்கு புரியல. பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களும் கண்டிப்பாக புரியாது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சார்கிட்டே கேட்டுக்குவோம். சார், இன்றைக்கி என்ன தான் சார் படிக்க போகிறோம்? சரி, நம்ம பொதுவாகவே வந்து 3 வகையான நிலைகளில் வந்து கருத்துக்களை மாணவர்கள் அடையாளம் காணுகின்ற நிலை இருக்குது. புள்ளி விவரப்பட்டியல், அடுத்து உரைநடை பகுதி, கவிதை. இப்போ இன்றைக்கு
நாம் கவிதையில் எப்படி கருத்துக்களை அடையாளம் காண முடியும், அந்த கருத்துக்களை எப்படி பத்திகளில் அமைக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நம்ம படிக்க போகிறோம். அதாவது கவிதைகளில் வந்துட்டு கருத்துக்களை எப்படி தொகுத்து எழுதுறது அப்படின்ட்டு. சரி, ஒரு சுருக்கமாக இந்த இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா எதை வந்துட்டு நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக வந்து இந்த இந்த கேள்வி வந்து நம்ம தேர்வில் பார்த்தோமா, இது எப்போதுமே வந்து கவிதையை வந்து சொந்த மொழி நடையில் வந்து அவங்க விளக்கி எழுதணும். ஆனால் இப்போது இந்த புதிய கேஎஸ்எஸ்எம் புதிய பாடத்திட்டத்தில் வந்து கருத்துக்களை அவர்கள் தொகுத்து எழுத வேண்டும். அப்படி என்று அப்படி பார்க்கும்போது அதுக்கு சில கூறுகள் இருக்கின்றன. அந்த கூறுகள் தான் இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுத்து அவங்க ஒரு பத்தியில் எப்படி எழுத போகிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, ரைட். இன்றைக்கி வந்துட்டு கவிதைகளை வந்துட்டு எப்படி தொகுத்து எழுது அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக நம்ம பார்க்க போகிறோம். சார் அவன் தயாராக காத்துட்ருக்காரு, இங்கே இருக்கிற மாணவர்களும் தயாராக காத்துட்ருக்காங்க, பார்த்துட்ருக்கிற மாணவர்கள் தயாராக காத்துட்ருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. தயாராக ஆகிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் கொடுக்குறோம். சட்டு புட்டுன்னு போயிட்டு புத்தகங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு குட்டி பிரேக்குக்கு பிறகு நம்ம மீண்டும் சந்திக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். KPM இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். ஆக கவிதைகளில் இருக்கிற கருத்துக்களை எப்படி தொகுத்து எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கவிதையே ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம். எப்படி இதை செய்கிறது, எப்படி இதை எழுதுறது அப்படின்ட்டு தெல்ல தெளிவாக பரந்தாமல் சார் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்க போகிறாரு. சார் அங்கே தயாராக காத்துட்ருக்காரு, வாங்க சார் போய் பார்க்கலாம். சரி சார், தயாராக காத்துட்ருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே, முதல்ல நீங்கள் தயாராக இருக்கீங்க, நானும் தயாராக இருக்கேன், ஆறு மாணவர்கள் தயாராக இருக்காங்களா அப்படின்னு கேட்டுடலாம். சரியா, மாணவர்களே தயாரா இருக்கீங்களா இன்னைக்கு படிக்கிறதுக்கு? என்ன படிக்க போறோம் அப்படின்ட்டு யாராவது ஒரு ஆள் என்கிட்ட சொல்லுங்க பாப்போம், இது வரைக்கும் தெளிவா இருக்கீங்களான்னு பாப்போம் சொல்லுங்க. நான் இதோட நிகழ்ச்சியில மூன்று நான்கு தடவை சொல்லிட்டு இருந்தேன் சார் என்ன படிக்க போறோம் அப்படின்னு, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க என்ன படிக்க போறோம் அப்படின்ட்டு. நானே பேர் சொல்லிக்கப்பேன். ஆ சொல்லுங்க. அன்னையின் பாதம் போற்றி அவள் தந்த தமிழை போற்றி. மாணவர்கள் அனைவருக்கும் கவிஞர் அவர்களும் வணக்கம். இன்று நாம் கவிதையில் காணும் கருத்துக்களை தொகுத்து எழுதுதல் என்ற நிலையிலே நாம் பார்க்க போகிறோம். இன்று நம்முடைய கற்றல் தருணம் பார்த்தோமா, 3.3.5 கவிதையில் உள்ள கருத்துக்களை தொகுத்து எழுதுதல், கவிதையில் உள்ள கருத்துக்களை தொகுத்து எழுதுவர். பாட இறுதியில் மாணவர்கள் கவிதையை சரியான வேகம், தொனி, உச்சரிப்பு, நயம் ஆகியவற்றுடன் வாசிப்பர். கவிதையில் காணும் தெரிநிலை புதநிலை கருத்துக்களை அறிந்து கூறுவர். முன்னுரை, தெரிநிலை, புதநிலை கருத்து, முடிவுரை என்ற அடிப்படையில் 4 பத்திகளில் தொகுத்து எழுதுவர். இதுதான் முக்கியமான கூறு. ஆக மாணவர்களே, சற்று முன்பு நீங்கள் வந்து ஒரு பாடலை பார்த்துருப்பீங்க. அந்த பாடல் வரிகள் இதோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். சார், நீங்கள் பாடல் வரிகளை பற்றி சொல்கிறதுக்கு முன்பு நீங்களும் வந்துட்டு தொலைக்காட்சியில் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் சார், கொஞ்சம் பக்கத்தில் வந்துருங்க, எல்லாருக்குமே நல்லா தெரியும். சரி, பாருங்க. நான் பார்த்தோம்னா பகுத்தறிவு என்ற தலைப்பிலே மண் வெட்டி கையில் எடுப்பார், சில பேர் மற்றவருக்கு குளிப்பறிப்பார், அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார், பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும், இந்த தத்துவத்தை தானறிந்தால் பிறருக்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ என்ற வரிகளில் தான் சற்று முன்பு நான் பாடிய பாடல். அதை பார்க்கின்ற போது இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டும், இதில் இந்த இப்போ இந்த பாடல் வரி ஒரு கவிதை. நம்ம பாடல் என்று சொன்னாலும் கூட அது இசையமைத்த பிறகுதான் பாடலாக வருகின்றது, அதுக்கு முன்பு அது கவிதையாகத்தான் இருந்திருக்கும். ஆக அந்த கவிதையில் நம்ம
கருத்துக்களை தொகுத்து எழுத வேண்டும். அப்ப அந்த கருத்துக்களை தொகுத்து எழுதும் போது முக்கிய கூறுகளை நாம் அடையாளம் காண வேண்டும். முதல்ல அப்ப முதல் பார்த்தோம்னா தொகுத்தல்ல நான்கு பத்திகள் அமைந்திருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? இந்த நான்கு பத்திகள் என்பது நீங்கள் நம்ம சொல்லணும்னா சண்டா சண்டா அப்படின்ட்டு நான்கு பத்திகள் நான்கு பத்திகள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக தொகுத்தல்னாலுமே நான்கு பத்திகள் உங்களுடைய சிந்தனையில் இருந்துருந்தோம், சரிங்களா? அது பார்த்தோம்னா இப்போ என்ன அந்த நான்கு, அந்த நான்கு பத்திகள் அமைய வேண்டிய கூறுகள் என்ன? ஒன்றாவது பார்த்தோம்னா என்னது? முன்னுரை. இந்த முன்னுரை வந்து தலைப்பை எழுத வேண்டும். அப்போ தலைப்பு என்று சொல்லும்போது பிறகு நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு கூறாக உங்களை நான் விளக்கி சொல்லுவேன். அப்போ முன்னுரை தலைப்பை எழுத வேண்டும். இரண்டாவதாக தெரிநிலை கருத்து. இப்போ முன்னுரை என்பது ஒரு பத்தி, அந்த முன்னுரை என்பது ஒரு பத்தியாக இருக்கும். தெரிநிலை கருத்து ஒரு பத்தியாக இருக்கும். அப்போ நேரடி கருத்து எழுதுவோம். பொதுநிலை கருத்து பத்தியில் இல்லாத கருத்து. இதுதான் வந்து பத்தியில் இல்லாத கருத்து மலையில வந்து ஈசி தெரிசீராக்னு சொல்லுவோம். அது வந்து அங்க இருக்காது. நாம ஆகவே என்ன புதநிலை கருத்தில் அது அடங்கி இருக்குன்றத வந்து நம்ம நன்மை தீமை வழிமுறை இந்த வகையில வந்து நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இந்த கவிதையை வந்து நம்ம நன்கு புரிந்திருந்தால் மட்டுமே வந்து நம்மளால இது எழுத முடியும். கண்டிப்பாகவே அது புரிந்து அது மறைமுகமாக என்ன சொல்ல வராங்க. ஓகே ஓகே. நான்காவதாக முடிவுரை. அந்த முடிவுரையில வந்து நீங்க பரிந்துரையாக வைக்கலாம், அல்லது விளைவாக வைக்கலாம், அல்லது சுய கருத்து, அல்லது ஏற்புடைய ஒரு முடிவு, அந்த மாதிரி நீங்கள் முடிவுரையில் வைக்கலாம். ஆக முன்னுரை, புதநிலை கருத்து, தெரிநிலை கருத்து, புதநிலை கருத்து, முடிவுரை என்ற அடிப்படையில் நான்கு பத்திகளில் அமைந்திருக்க வேண்டும். இதுதான் வந்து முக்கியமான கூறு. சரி, பிறகு நாம் பார்த்தோம்னால் இப்படி இந்த முன்னுரை தலைப்பினை எழுதுதல், கருத்து அடிப்படையில் பாருங்கள் சார், இப்போ கேட்பாங்க சார் தெர்நிலை எத்தனை எழுதணும், புதநிலை எத்தனை எழுதணும் அப்படின்னு கேட்பாங்க மாணவர்கள். அவர்களுடைய சிந்தனையில் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது நான்குக்கு ஒன்று, ஒன்றுக்கு நான்கு, மூன்றுக்கு இரண்டு, இரண்டுக்கு மூன்று. தயவுசெய்து இதை வந்து ஹீரோ காற்பந்தில் வந்து கோல் அடித்த கணக்கில் போடாதீங்க. இது வந்து என்னன்னா நான்கு தெர்நிலை இருந்தால் ஒரு புதநிலை, ஒரு தெர்நிலை இருந்தால் நான்கு புதநிலை, மூன்று தெர்நிலை கருத்துக்கள் இருந்தால் இரண்டு புதநிலை, இரண்டு தெர்நிலை இருந்தால் மூன்று புதநிலை. ஆக நம்ம எல்லாவற்றையும் பார்த்தோம்னா ஐந்து கருத்துகள் இருக்கும். மாணவர்களே, உங்களுடைய தெரிநிலை புதநிலை கருத்துகள் ஐந்து என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அந்த ஐந்து கருத்துகள் இருக்க வேண்டும். அது தெரிநிலை புதநிலை, நான்குக்கு ஒன்று, ஒன்றுக்கு நான்கு, மூன்றுக்கு இரண்டு, இரண்டுக்கு மூன்று, அந்த வகையில். இது எந்த வகையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஐந்து கருத்துக்கள், ஐந்து கருத்துகள் இருக்கணும். அதுதான் அந்த புள்ளி கொடுக்கின்றதுக்கு சுலபமாக இருக்கும். பிறகு முடிவுரை, பரிந்துரை, விளைவு, சுய கருத்து, எதிர்பார்ப்பு. ஆக இதை பார்த்தோம்னா மொத்தம் பத்து புள்ளி, இந்த இந்த தொகுத்தல் கேள்விக்கு பத்து புள்ளிகள். ஆக இங்கே நம்ம பார்க்கும்போது மொழிக்கும் அவங்க புள்ளி கொடுக்குறாங்க. அந்த மொழி எப்படி இருக்க வேண்டும்? இப்போ நம்ம பார்த்தோம்னா இதுதான் மொழிக்கூறுகள். இந்த மொழிக்கூறுகள்னு பார்க்கும்போது மொழி ஆளுமை இருக்க வேண்டும். அப்படின்னா மொழி ஆற்றல், நல்ல மொழித்திறன், சொந்த மொழி நடையில் இருக்க வேண்டும். பத்தியில் அங்கே கருத்து அந்த அது கவிதையில் இருக்கும். நம்ம எழுதும்போது சொந்த மொழி நடையில் இருக்கணும் அது. பிறகு ஏற்ற இடைச்சொல் பயன்பாடு. இடைச்சொல் மாணவர்கள் படிச்சிருப்பாங்க, ஆகையால், ஏனெனில், அதனால், மேலும், தொடர்ந்து, இந்த மாதிரியான ஏற்ற இடைச்சொல் இருக்க வேண்டும். ஒரு கருத்துக்கு இன்னொரு கருத்துக்கு போகும்போது இடைச்சொல் பயன்பாடு இருக்க வேண்டும். பிறகு நான்காவதாக அரிதான இலக்கண பிழைகள். அப்படின்னா இலக்கண பிழை வந்து இருக்கக்கூடாது, அரிதாக இருக்கணும், குறைவாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் குறைவாக இருக்க வேண்டும். இல்லாது இருப்பது இன்னும் சிறப்பு. வாக்கியத்துக்கு வாக்கிய பிழைகள் இருந்தால் அது வந்து நம்மளுடைய மொழி ஆளுமையும் அது பாதிக்கும். ஆமாம், புள்ளி, அந்த மொழி மொழிக்கான புள்ளிகள் இது பாதிக்கும். இப்போ அந்த வகையில் இந்த மொழி கூறுகள் கண்டிப்பாக மாணவர்கள் புரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே, சரிங்களா? தொடர்ந்து இது வந்து மொழிக்கான கூறுகள். பிறகு இப்போ முன்னுரை எப்படி எழுத போகிறோம்? இப்போ வந்து முன்னுரை இப்போ ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, முன்னுரை, தெர்நிலை, புதநிலை, முடிவுரை.
சரி சரி, இப்போ நீங்கள் வந்து முன்னுரைக்கு நம்ம போகிறதுக்கு முன்பதாக மாணவர்களை நம்ம சோதனை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நான்கு விஷயங்கள் முக்கியமாக இந்த தொகுத்து எழுதுறதுக்கு தேவை அப்படின்ட்டுன்னு ஆசிரியர் சொல்லியிருந்தார். இந்த ஆறு மாணவர்கள் இருக்கீங்களா, அதில் யாருனால வந்து இந்த நான்கையும் சொல்ல முடியும்? உங்கள் பேர் சொல்லுங்கள் பட்டு மைக்கை தொடர்ந்து. யாரு யாரு பேர் சொல்லுங்க? தரண்யா சொல்லுங்க. தரண்யா, நான்கு விஷயமும் என்னது? முன்னுரை, தெரிநிலை கருத்து, புதுநிலை கருத்து மற்றும் முடிவுரை. சரியான பதிலா சார்? சரியான பதில், பாராட்டுகள் தரண்யா. ஓகே, கண்டிப்பா. அடுத்தபடியாக இன்னொரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கறேன். சார் சொல்லியிருந்தாரு வந்துட்டு மொத்தம் இத்தனை கருத்துக்கள் தேவைப்படும் அப்படின்ட்டு. எத்தனை கருத்துக்கள் தேவைப்படும்? ஐந்து கருத்துக்கள். யாரு சொன்னீங்க அப்படின்னே தெரியல, யாரு சொன்னீங்க? வித்யாஸ்ரீ. இவ்வளவு கோவம், அமைதி, சிரிக்கலாம். சரி சரி சார், சரியான பதில் சொல்லுங்க. சரியான பதில் சொல்லாங்க. முன்னுரை சொல்லுங்க சார் எப்படின்னு. இப்ப முன்னுரை நாம பார்க்கும்போது சற்று முன்பு சொன்னதை போல முன்னுரை வந்து அந்த தலைப்பை அடிப்படையாக கொண்டு எழுத வேண்டும்னு சொன்னேன். இப்ப தான் அந்த முன்னுரைக்கு வலு சேர்க்கும் தொடர்புடைய வாக்கியம். இப்ப நம்ம பார்த்தோம்னா சற்று முன்பு வந்து தலைப்பு அல்லது பாடுபொருள், பொதுவாக ஒரு கவிதை அமைக்கும் போது பாடுபொருள் இருக்கும். அந்த தலைப்பு அல்லது பாடுபொருளை வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த முன்னுரையை எழுதலாம். பிறகு இப்ப இதுல பாருங்க, முன்னுரை வந்து அந்த பகுத்தறிவு. அப்ப அந்த பகுத்தறிவின் முக்கியத்துவம், பகுத்தறிவின் அவசியம், பகுத்தறிவின் தேவை, அதன் அடிப்படையில் அவங்க முன்னுரையை அமைக்கலாம். அப்ப மத்ததெல்லாம் பிறகு தெரிநிலை, இதெல்லாமே தெரிநிலை கருத்துக்களாக. பிறகு இப்ப இது வந்து தெரிநிலை கருத்து. முன்னுரை வந்து இப்ப நம்ம பார்த்துட்டோம், சற்று முன்பு வந்து நம்ம முன்னுரை வந்து அந்த தலைப்பை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். அப்ப இந்த கவிதையில் நம்ம பார்த்தோம்னா முன்னுரை வந்து அந்த பகுத்தறிவு கொடுத்திருந்தாங்களா, அதுதான் வந்து முன்னுரையாக இருக்கின்றது. அதை எப்படி எழுத வேண்டும் என்று அடுத்து நம்ம பார்க்கலாம். இது வந்து முன்னுரைனா எது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவங்க இதை விட்டுட்டு வந்து இங்க போயிட்டு எழுதிட்டாங்கன்னா அது சரியா அமையாது. அடுத்த பத்திக்கு போக வேண்டிய விஷயத்தை அவங்க முன்னுரையில எழுதணும். சரி, தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா இந்த தெருநிலை கருத்துலாம் போட்டிருக்கலாம். அது பாருங்க, மண் வெட்டி கையில் எடுப்பார், சில பேர் மற்றவருக்கு குழிப்பறிப்பார். இது நேரடி கருத்து என்ன சொல்லுது, நம்ம வந்து ஒரு சிலர் வந்து மற்றவருக்கு தீங்கு செய்யும் நோக்கில் பல சதி வேலைகளை செய்கிறாங்க. நம்ம வந்து குழி தோண்டுவோம். இப்போ ஒரு பயிர் செய்வதற்கு குழி தோண்டினா அது நன்மை. ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்க, இயல்பாகன்னு பேசும்போது அவங்களே தூக்கி போட்டு குழி தோண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு சதி வேலை பின்னால் இருந்து செய்கின்றது போல. அப்போ மற்றவருக்கு தீங்கு செய்யும் நோக்கில் நம்ம சதி வேலைகளை செய்வர். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தான் அறிய மறந்திருப்பார். அப்ப அது மீண்டும் தனக்கே கெடுதி வந்து சேர்க்கும் என்பதை அறியாமல் இருப்ப. நம்ம பிள்ளைங்களா வெள்ளந்தி பிள்ளைங்க சார், இதெல்லாம் தெரியாது. ஆமா ஆமா, உண்மைதான் கவியன். அப்ப இது வந்து நம்ம முதல் இரண்டு வரியில நம்ம பார்த்தோம். அப்ப இது இரண்டு தெரிநிலை கருத்தை இப்ப அவங்க அடையாளம் கழிச்சாங்க. தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அடுத்த இரண்டு வரி, பந்தெடுத்து வெட்டி எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். என்ன சொல்றாங்க, பிறருக்கு தீங்கு விளைவித்தோம் என்றால் அத்தீங்கு நமக்கே மீண்டும் வந்து சேரும். கர்மா, கர்ம விலை தான். பிறகு இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறருக்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இப்ப இதை அறிந்து கொண்டால் மற்றவருக்கு தீங்கு செய்கின்ற எண்ணம் வராது. அப்ப எப்படிப்பட்ட நம்முடைய எம் ஜி ராமச்சந்திரன் எப்படிப்பட்ட ஒரு கருத்து சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த பொருளோட படிக்கிறப்ப இன்னும் தெளிவாக. ஆமா, கண்டிப்பாக. அதனாலதான் கவிதையை வந்து அவங்க வாசிக்கும் போது பொருள் அறிந்து வாசிக்க வேண்டும். அது வெறுமனே பாடல் மாதிரி வாசிக்காம அதை பொருள் உணர்ந்து, அதனாலதான் உயிர்த்துணர்ந்துன்னு சொல்லுவாங்க. ஒரு கவிதையை வாசிக்கும் போது உயிர்த்துணரணும். இந்த இப்ப உள்ள காலத்துல உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் சார் இந்த லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி வந்தாதான் பல லிரிக்ஸ் எல்லாம் புரியுது சார். நான் சாதாரணமா படிக்கும் போதெல்லாம் புரியாம போயிடும். உண்மைதான். சரி, இது வந்து தெரிநிலை கருத்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து புதநிலை கருத்து, மறைமுகமாக மறைமுகமா என்ன சொல்ல வராங்க. அப்ப நாம் பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தை கைவிட்டால், இது வந்து என்ன சொல்றோம், கைவிட்டால் என்பது அந்த அந்த இன்னும் அந்த விளைவை சொல்லவில்லை. ஓகே, இங்க என்ன எதிர்பார்த்தோமோ தான் விளைவு சொல்ல வேணும். அந்த அது என்ன விளைவு, புதநிலையில வந்து என்ன சொல்ல வராங்க, அதன் விளைவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாம் பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தை கைவிட்டால்
நம் வாழ்க்கை சிறக்கும். இப்போ அந்த நம் வாழ்க்கை சிறக்கும் என்பதுதான் விளைவு. ஓகே, இந்த விளைவு எப்படி ஏற்பட்டது? நாம் தீங்கி விளைவிக்கும் எண்ணத்தை கைவிட வேண்டும். நாம் எப்பொழுதும் நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தால் மற்றவருக்கும் பயனாக அமையும். அப்போ இந்த மற்றவருக்கும் பயனாக அமையும் என்பதுதான் விளைவு. ஓகே, அதைத்தான் வந்து அந்த 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 பாடல் வரிகள் அதைத்தான் மறைமுகமாக சொல்ல வருது அப்படின்னு பொருள். பிறகு நாம் பிறருக்கு நன்மை செய்யவில்லை என்றாலும் தீமை செய்யாமல் இருப்பது நன்மை அளிக்கும். ஓகே, இப்போது நம்ம இப்போ மூன்று புதநிலை கருத்துக்களை நம்ம பார்த்தோம். இது புதநிலை கருத்து நம்ம மூன்று பார்க்குறோம். ஆனால் நமக்கு வந்து ஒரு கணக்கெடுப்பு இருக்கு. 4-1, 1-4, 3-2, 2-3. ஆமாம், அந்த வகையில் தான் அவங்க வந்து கருத்துக்களை வந்து அவங்க எழுத போகிறாங்க. ஓகே, பிறகு இறுதியாக நம்ம வந்து இப்படி தான் இப்போ 4 கருத்துகள், 4 தெரிநிலை, 1 புதநிலை. அப்படின்னா சுலபமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம அந்த கவிதையை படிக்கும் பொழுது நமக்கு ஒன்றுன்னா என்ன புரியுதோ அதை எழுதிட்டு அதை சார்ந்த விஷயங்கள் நமக்கு என்ன புரிஞ்சதோ அதை ஒன்றை எழுதினாலே போதுமானதாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஓகே, அதான் அதனால தான் வந்து மாணவர்கள் தெரிநிலை கருத்துக்கள் வந்து அதை படிக்கும்போது தெரிநிலை கருத்துக்கள் நன்றாக தெரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அப்போ அதிலிருந்து என்ன விளைவு வரும் அப்படின்னு ஒரே ஒரு புதநிலை எழுதி கொள்ளலாம். சரி, அப்போ 4-1 என்பது அவங்களுக்கு சிறப்பாக அமையும். சரி சார், இன்னும் என்னென்ன விஷயங்கள் இந்த கவிதையில் அடங்கி இருக்கு, எப்படி இன்னும் தொகுத்து எழுதலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பதாக வந்துட்டு ஒரு குட்டி பிரேக்குக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா சார்? ஆக மாணவர்களே, கண்டிப்பாக இப்போதைக்கு உங்களுக்கு வந்துட்டு எப்படி எத்தனை தேவைப்படுகிறது கருத்துக்கள், அதை எப்படி முழுமையாக நம்ம தொகுத்து எழுதுறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. KPM ஆக கவிதைகளை வந்துட்டு கவிதைகளில் இருக்கிற கருத்துக்களை எப்படி தொகுத்து எழுதுறது அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சற்று முன்பு இடைவேளைக்கு முன்பு நம்ம வந்துட்டு தலைவன் திரைப்படத்தில் வந்துட்டு அறிவுக்கு வேலை கூட நம்முடைய எம்ஜிஆர் சார் இருக்கார் இல்லையா, அவருடைய பாடல் வந்துட்டு பாடலுக்கு வந்து பாடல் ஆகிறதுக்கு முன்பு கவிதையாக தான் இருந்துச்சு. அதை எப்படி பிரித்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி தொகுத்து எழுதுறது அப்படின்னு சார் சொல்லி கொடுத்தாரு. இப்போ ஒரு புத்தம் புதிய கவிதையோட நம்ம சாரை நாடி போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அடுத்து நம்ம புதிய கவிதைக்கு போக போகிறோமா இல்லை தொடர்ந்து இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? இல்லை, ஒரு புது கவிதை மாணவர்களோடு நம்ம பார்க்கலாம். சூப்பர், பார்த்துடலாம். சரி மாணவர்களே, இப்போ நம்ம ஒரு புதிய கவிதையை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, அந்த 15வது கேள்வி, தாள் 2 15வது கேள்வி, இப்படி தான் தலைப்பு இருக்கும். கவிதையில் காணும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. சொல்லவே இல்லை, தொகுத்து தான் சொல்லியிருக்காங்க. இப்போதான் உங்களுக்கு தெரியணும் தொகுத்துனா என்ன. நான் சொன்னல அந்த சண்டா, அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன? 4. அப்போ 4 பத்திகளில் அமைந்திருக்க வேண்டும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதனை பார்த்தோம்னா முதல் கவிதை நான் வாசிச்சிடுறேன். தலைப்பு முதல் கல்வியே வழி. ஏன் தலைப்பு? தலைப்புன்னு சொல்லணும், உங்களுக்கு ஞாபகம் வரணும். தலைப்புனா ஏன் சொல்கிறாரு? ஏதோ ஒன்று இருக்குது அந்த கூறுகள், 4 கூறுகளில் தலைப்பு என்பது ஏதோ ஒரு கூற்றில் இருக்கின்றது. சரிங்களா? சரி. எதிர்காலம் புதிர்காலம் ஆகாமல் போக இது தருணம். தவறிவிட்டால் எது தருணமாகும்? உதிர்காலம் ஒளிந்ததனால் இது வசந்த காலம். உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தால் விடிவென்பதில்லை. குதிர் போல இனி வாழக்கூடாது, நல்ல கொள்கையுள்ள இனமாக முன்னேற வேண்டும். கதிர்போல இருளகற்றி காலத்தை வெல்ல கல்வி ஒன்றே தக்க வழி, கல்வி கண் கொள்வோம். கவிஞர் வீரமானுடைய கவிதை வரிகள் இதை.
இந்த கவிதை வரிகளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தொகுத்து எழுதுன்னு சொல்லும்போது முதல்ல என்ன பார்ப்போம், முன்னுரை எப்படி அமைய வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். அப்போ முன்னுரை வந்து நம்ம பார்க்கும்போது தலைப்பு என்ன, கல்வியே வழி. சரிங்களா, இப்போ கல்வியே வழி என்பது சொல்லும்போது முன்னுரை எப்படி அமையலாம். இப்போ இந்த கல்வியே வழின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, கல்வியின் பயனை சொல்லியிருப்பாங்க, கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்லியிருப்பாங்க, கல்வியின் அவசியத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த மூன்று நிலையிலையும் உங்களுடைய முன்னுரையை நீங்கள் எழுதலாம். அது கல்வியின் பயனாக இருக்கலாம், கல்வியின் முக்கியத்துவமாக இருக்கலாம், அல்லது கல்வியின் அவசியமாக இருக்கலாம். சரிங்களா, சரி. தொடர்ந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ இந்த முன்னுரை எப்படி அமையலான்னு பார்க்கும்போது, மாணவர்களே இதை எழுதினால் போதும், நீங்கள் வந்து ரொம்ப என்னது வார்த்தையை வந்து நீங்கள் தேட வேண்டியதில்லை. இதுதான் இக்கவிதை, மேற்கண்ட கவிதை போதும். இக்கவிதை நம் எதிர்கால நல்வாழ்வுக்கு, ஏன் எதிர்காலம் சொன்னோம், எதிர்காலம் புதிர்காலம் ஆகாமல் போகும்னு சொன்னாங்க, எதிர்காலம். அப்போ நம்முடைய எதிர்கால நல்வாழ்வுக்கு கல்வியே முக்கியம் என விளக்குகிறது. ரெண்டாவது எப்படி எழுதலாம், ஒன்று தான் எழுதணும், இரண்டாவது எப்படி எழுதலாம்னா, மேற்கண்ட கவிதை நம் எதிர்கால நல்வாழ்வுக்கு கல்வியின் பயனை பற்றி விளக்குகிறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வியே முக்கியம் என விளக்குகிறது, சரிதான். கல்வியின் பயனை பற்றி விளக்குகிறது, சரிதான். இக்கவிதை நம் எதிர்கால நல்வாழ்வுக்கு கல்வியின் அவசியத்தை பற்றி விளக்குகிறது. பாருங்க, எல்லாமே அந்த கல்வியுடைய முக்கியத்துவத்தை தான் சொல்லுது. சார், இது வந்து ஒரு வாக்கியத்தில் எழுதுனா போதும், போதும் முடிச்சு. ஓகே, இதான் அதான் மாணவர்கள்ட்ட வந்து மாணவர்கள் நன்றாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். இக்கவிதை நம் எதிர்கால நல்வாழ்வுக்கு கல்வியை முக்கியம் என விளக்குகிறது. இந்த இக்கவிதை மேற்கண்ட கவிதை விளக்குகிறது, போதும். இடையில வந்து அந்த அதோடைய பயன் அவசியம் தேவை எது வேணாலும் நீங்க எழுதுங்க. இந்த தலைப்பு, இந்த தலைப்புக்குனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இந்த தலைப்புல என்ன சொல்ல வராங்க, சொல்ல வராங்க, அதுதான் முன்னுரை. மாணவர்கள் வந்து பதற்றமே வேண்டாம், அந்த கவிதை தலைப்பை பார்த்துட்டு அப்ப கல்வி, கல்வியோட பயன், கல்வியோட முக்கியத்துவம், கல்வியுடைய தேவை அதான் சொல்ல போறாங்க. அப்ப அதை வந்து அவங்க பார்க்க வேண்டியது. ஆனா அதுக்குன்ட்டு பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் வந்து நிறைய விரயம் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க கவிதையெல்லாம். பணம் தரும் முக்கியத்துவம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம, ஆமா கண்டிப்பா. அதனால இல்ல, கவிதையை வாசிக்கணும், கவிதையை வந்து அதனால சொல்ற, கவிதையை நல்ல முறையில வாசிச்சுட்டு அது என்ன சொல்ல வருதுன்னு புரிந்து கொண்டு முன்னுரை எழுதுனா சிறப்பு. இப்போ நீங்கள் சொன்னது சரிதான், ஏன்னா பல நிலைகளில் வந்து தலைப்புகள் அமையலாம். அந்த தலைப்பை ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா கபேல், இப்போ திரைப்படங்கள் தலைப்பு ஒரு மாதிரி இருக்கு, படம் ஒரு மாதிரி ஓடும். ஆமாம் தானுங்களா கபேல், சில படங்கள் அப்படித்தான் கபேல் இருக்கு. தலைப்பை பார்த்துட்டு ஐயோ இந்த தலைப்பில் தான் நம்ம இருக்க போகுது அப்படின்னு நினச்சா பட கதை வேற ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியும் இது வந்துருச்சுன்னா கவிதை அப்புறம் அந்த பார்க்க தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம, ஆமா கண்டிப்பாக அந்த கவிதையை மாணவர்கள் நல்ல முறையில் படிக்கணும், நன்றாக வாசிக்கணும். சரிங்களா, தொடர்ந்து இப்ப இதுல வந்து நம்ம தெருநிலை கருத்துக்களை பார்க்க போகிறோம். இப்ப தெருநிலை கருத்து பார்த்தோமா, சற்று முன்பு உள்ள கவிதையில முதல் தெருநிலை கருத்து. சரிங்களா, இப்ப என்ன சொல்ல வராங்க, முதல் தெருநிலை கருத்து, கல்விக்கு ஏற்ற மாணவ பருவத்தை தவறவிட்டால் இனி எக்காலமும் நான் முன்னேற முடியாது. இப்போ இப்போ அவங்க யோசிப்பாங்க, ஏன் தெரியணும் மாணவ பருவம் போட்டாங்க, கல்வி என்றால் யாரோடு தொடர்புடையது, மாணவர்களுடைய. அப்போ இந்த கவிதை வந்து குறிப்பாக மாணவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கும் அப்படின்னு மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், கல்விக்கு ஏற்ற மாணவ பருவத்தை தவறவிடக்கூடாது, தவறவிட்டால் எக்காலமும் நாம் முன்னேற முடியாது அப்படின்ற, ஏன்னா எதிர்காலம் புதிர்காலம் ஆகாமல் இருக்குன்னு சொல்லிச்சு பாருங்க. அப்போ அப்போ வந்து அந்த காலத்தை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. தொடர்ந்து நாம் பார்க்கும்போது இரண்டாவது தெருநிலை கருத்து, நிலையில்லா எண்ணத்தை விடுத்து பிடிப்புள்ள சிந்தனையுடன் நம்ம இன்னும் முன்னேற வேண்டும். இது என்ன சார், நிலையில்லா எண்ணத்தை எங்கு வந்தது? இப்போ நம்ம பார்த்தோம் கபில் அந்த கவிதைக்கு மீண்டும் நம்ம போனோம்னா, அந்த கவிதையில் நீங்கள் பாருங்கள், மாணவர்களும் கவனிங்க, அந்த கவிதையில் சரி, குதிர் போல இனி வாழக்கூடாது. குதிர் என்றால் என்ன மாணவர்களுக்கு தெரியுமா என்று தெரியல. குதிர் போல அப்படின்னா என்ன, யாருக்கு தெரியும், மாட்டுனாங்க, யாருக்கு தெரியும் குதிர் போல அப்படின்னா என்னன்ட்டுன்னு, சும்மா உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லுங்க, யாருனாலும் சொல்ல முடியும், கை தூக்குங்க.
ஹலோ அனிபடி ஓம். சும்மா ஏதாவது ஒரு கெஸ் கூட நீங்க பண்ணலாம். குதிர் போல அப்படின்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க? சற்று முன்பு கூட இந்த தெரிநிலையில நான் சொல்லிட்டீங்க, அதோட பொருள் சொன்னேன். அது சரி, யாருனாலும் சொல்ல முடியல. யாருமே இதை பண்றதால நானே பேர் கூப்பிடுறேன். இல்லைங்க லிஷாலினி மாட்டீங்க, சொல்லுங்க லிஷாலினி. குதிர் போல அப்படின்னு சொன்ன என்னது? சோம்பலாக இருக்கக்கூடாதா? சரியா சார்? இல்லைம்மா, அது கவி மேல்மை இது ரொம்ப கஷ்டமான ஒன்று. காரணம் என்னன்னா, ஒரு சின்ன இது சொல்றேன். சொல்லுங்க. மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமான்னு ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா கபீர்? மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாம். அது உண்மையில என்ன பழமொழினா, மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்க கூடாது. அந்த குதிர் என்பது அந்த ஆற்றோரங்கள இந்த மண் அப்படியே குமிழ் குமிழா இருக்கு தெரியுங்களா, அதுதான் குதிர். நம்ம வந்து நம்மவங்க என்ன செஞ்சிட்டாங்க, குதிரை மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாம். வழக்கத்துக்கு அப்படியே மாத்திட்டாங்க. அந்த வழக்கத்துல அப்படியே மாத்திட்டாங்க. ஆனா உண்மையிலே குதிர், குதிர் என்பது குதிர் போல என்பது அந்த நம்ம பார்த்தோம்னா அந்த ஆற்றில வந்து மண் அப்படியே குவிஞ்சு குவிஞ்சு இருக்கும். நம்ம அதுல காலை வச்சேன்னு வச்சுங்க, உள்ளுக்கு போகுமா இல்ல இருக்குமா, நிலை இல்லாத ஒன்று. ஆஹா, இருந்தாலும் உங்க மாணவர்களுக்கு நீங்க இப்படி சப்போர்ட் பண்றது ரொம்ப கொஞ்சம் டூ மச் சார். அவங்களை நீங்க பேச விட்டுருக்கணும். சரி சார், போலாம். இல்ல மாணவர்கள் கண்டிப்பா அது ரொம்ப ஒரு கஷ்டமான சொல்லுட்டாங்க. ரொம்ப நன்றி காப்பாத்துறதுக்கு. இந்த குதிர் போல இனி வாழக்கூடாது. ஆனா மாணவர்கள் என்ன, எப்படி பொருளை அடையாளம் காணலாம், அவர் யுக்தி நல்ல கொள்கையுள்ள இனமாக முன்னேற வேண்டும். அப்படி என்றால் நிலையான ஒன்று இல்லை, நம்ம எப்போதும் ஒரு நிலையான ஒரு கொள்கையுள்ள இனமா இருக்கணும். எப்போது ஒரு ஒரு நோக்கம் இல்லாம நம்ம வாழக்கூடாது. அப்ப அங்கே இருக்கு பாருங்க அந்த கவிதையிலேயே. அப்ப அந்த வகையில் நம்ம பார்க்கும் போது பாருங்க, இப்ப நம்ம அந்த தென்னிலை கருத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், இப்ப இரண்டாவது அந்த தென்னிலை கருத்தை பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க பாருங்க, நிலையில்லா எண்ணத்தை விடுத்து பிடிப்புள்ள சிந்தனையுடன் நம்ம இனம் முன்னேற வேண்டும், ஒரு கொள்கையுள்ள இனமாக முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்ப மூன்றாவது கருத்து அதே நிலையில, பின்தங்கி இருக்கும் நம் இனத்தை முன்னேற்ற கல்வியை கைவரப்பெறுவதே சிறந்த வழி. அப்ப ஆக நம்ம இங்க வந்து நம்ம பார்க்கலாம், மூன்று தென்னிலை கருத்துக்கள் இருக்கின்றன. மீண்டும் அந்த அந்த கோல் கணக்கு தான் கபில், மூன்று வந்துருச்சு, மூன்று தென்னிலை இருக்கு பாருங்க. ஆமா. அப்ப தொடர்ந்து வந்து நம்ம புதைநிலை கருத்துக்களை பார்க்கின்ற போது, இப்ப மூன்று அப்படின்னு இருக்கிறப்ப இதுல கண்டிப்பா இரண்டு எழுதலாம் மாணவர்கள் வந்து. அது ஆனா மூன்று இதுலயும் மூன்று இருக்கும், ஆனா அவங்க ரெண்டு எழுதுனதுமே போதுமானது. அப்ப பார்த்தோம்னா புதைநிலையில மாணவர்கள் தங்கள் நேரத்தை வீணடிக்காமல் கவனத்தை கல்வியின் பால் திருப்பினால் முன்னேற்றம் அடையலாம். சற்று முன்பு நான் சொன்னேன்ல கபீர், விளைவு இருக்க வேண்டும். அப்ப கல்வியின் பால் திருப்பினால் என்ன ஏற்படும், முன்னேற்றம் அடையலாம். இதுதான் விளைவு. அப்ப மாணவர்கள் வந்து புதை நிலையில எப்போதுமே விளைவு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய கல்வி வசதியை ஏற்படுத்தி தருவதன் மூலம் மாணவர்கள் மேன்மை அடைவர். ஓகே சரி, இந்த மாணவர்கள் தங்கள் நேரத்தை வீணடிக்காமல் கவனத்தை கல்வியின் பால் திருப்பினால் முன்னேற்றம் அடையலாம்ன்றதுல, இப்ப அந்த இடத்துல நேரத்தை வீணடிக்காமல் அது இல்லாம மாணவர்கள் தங்கள் கவனத்தை கல்வியின் பால் திருப்பினால் முன்னேற்றம் அடையலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் எழுதினாலும் சரியா? சரிதான். ஏன்னா இப்ப என்னன்னா, இந்த நேரத்தை வீணடிக்காமல் வந்து அங்க வந்து இந்த எதிர்காலம் புதிர்காலம் பாகம் அந்த அங்க சொல்றாங்க பாருங்க, அந்த இது தருணம், இதுதான் நேரம், அந்த நேரத்தை வீணடிக்காதீங்க. அப்ப அந்த அதனால்தான் மாணவர்கள் இந்த குறிப்பு சொல்ல வந்து சரியா எடுத்துக்கிட்டாங்கன்னா சிறப்பாக செய்து முடித்துக்கலாம். முக்கியமா தான் நேரத்தை வந்து தயவுசெய்து நல்ல முறையில பயன்படுத்துங்க, கல்வியில முன்னேறிடுவீங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இப்ப தொடர்ந்து இறுதியா நம்ம நம்ம முடிவுரைக்கு போறோம். முடிவுரை என்னது, நான் சற்று முன்பு சொன்னது போல ஒரு பரிந்துரை இருக்கலாம், ஒரு அறிவுறுத்தல் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி. நாம் அனைவரும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை தவறாது பெற்று உயர்வடைவோம். மாணவர்கள் அனைவரும் கல்வியின் பயனை நன்கு அறிந்து அதனை தவறாது பெற்று உயர்வடைய வேண்டும். ஒரு ஒரு தகவல், ஒரு அறிவுறுத்தல் மாதிரி ஒரு முடிவுரையை நம்ம கொடுப்போம். அப்ப மாணவர்கள் இதை நல்லா புரிந்து கொள்ள, நான் ரெண்டு கொடுத்துருக்கேன், ஒண்ணு போதும், ஒரே வரி தான். முன்னுரையும் முடிவுரையும் ஒரு வரி போதும். ஓகே ஓகே. இந்த தெருநிலை கருத்து புதைநிலை கருத்து எத்தனை கருத்துகள் அடிப்படையில் இருக்குது?
ரொம்ப சுலபம் சார். முன்னுரை ஒரு ஒரு வரியில எழுதிடலாம், முடிவுரையும் ஒரு வரியில. 3-2-2-3-1-4-4-1 ஓகே. நானும் திருப்பி போய் எழுத போறேன். எவ்வளவுதான் வந்து கேள்வி, மாணவர்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, மாணவர்கள் வந்து ஏன் திடீர்னு அந்த கேள்வி வந்து தொகுத்து எழுதுன்னு வந்து ஒன்றும் இல்லை, ரொம்ப சுலபமான ஒன்று. இதை படிவம் 3 கூட வேறு வகையில் வந்து அவங்க எழுதுறாங்க, கருத்துரைத்தல் தொகுத்து எழுதுதல்னு. அப்போ இங்கேயும் அதே நிலையில் வருது, மாற்றம் சில மாற்றங்கள் மட்டும்தான் இதில். ஆக நம்ம வந்து இதை பார்த்தோம்னா, ஆக இதை இப்போது மாணவர்கள் என்ன செய்வாங்க, பத்தியில் அமைப்பார்கள். என்னது, 4 பத்தி அமைப்பில் இருக்க வேண்டும். இப்போ இங்கே நம்ம பார்த்தோம்னா, அந்த படவில்லை வந்து எனக்கு பத்தாதனால நான் 2 படவில்லையில் வந்து போட்டிருக்கேன் ஸ்லைடில். அப்போ இக்கவிதை பாருங்க, இக்கவிதை நம் எதிர்கால நல்வாழ்வுக்கு கல்வியே முக்கியம் என விளக்குகிறது. முன்னுரை முடிஞ்சிருச்சு, ஒரே வரியில முடிஞ்சிருச்சு, கச்சிதமா. அது ஒரு பத்தி கணக்கு வந்து, அது ஒரு பத்தி. ஓகே ஓகே. கல்விக்கு ஏற்ற மாணவ பருவத்தை தவறவிட்டால் இனி எக்காலமும் நாம் முன்னேற முடியாது. தென்னிலை கருத்து 1. ஆகையால் இதான் சற்று முன்பு சொன்னேன், இடைச்சொல் பயன்பாடு இருக்க வேண்டும். மொழி ஆளுமை, மொழியாளுமை, அந்த மொழி கூறுகளில் இடைச்சொல் பயன்பாடு. இது நிலையில்லா எண்ணத்தை விடுத்து பிடிப்புள்ள சிந்தனையுடன் நம்ம இன்னும் முன்னேற வேண்டும். இந்த கருத்தெல்லாம் சற்று முன்பு நம்ம பார்த்தோம். மேலும் பின்தங்கி இருக்கும் நம் இனத்தை முன்னேற்ற கல்வியை கைவர பெறுவதே சிறந்த வழி. இப்ப எத்தனை தென்னிலை கருத்து இருக்கின்றன? 3 சரிங்களா. அப்ப தொடர்ந்து நம்ம புதநிலை கருத்துக்கு போறோம். எனவே மாணவர்கள் தங்கள் நேரத்தை வீணடிக்காமல் கவனத்தை கல்வியின் பால் திருப்பினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். புதநிலை கருத்து 1. அத்தோடு பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு வேண்டிய கல்வி வசதியை ஏற்படுத்தி தந்து பிள்ளைகளின் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். 2 புதநிலை, 3 தெருநிலை, 2 புதநிலை. முடிஞ்சிருச்சு, தெருநிலை புதநிலை 5 கருத்துக்கள். ஆகவே இந்த முடிவுரையில வந்து ஆகவே என்ற சொல்ல பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும். இறுதியா ஒரு நம்ம சொல்லுவோம், முடிவுல சொல்லுவோம். ஆகவே ஆகவே நாம் அனைவரும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை தவறாது பெற்று உயர்வடைவோம். முடிவு. நன்றி வணக்கம். முடிச்சுக்கலாம். நன்றி வணக்கம். அதை எழுதியிருப்பாங்க, ஒரு முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சுக்கலாம். அதையும் நம்ம பார்க்கணும். ஆக இதுதான் 4 பத்திகளில் அமைய வேண்டிய தொகுத்தல் கேள்விக்கான பதில். சரி சார், கண்டிப்பா வந்துட்டு இது வரைக்கும் நினைக்கிறேன் இந்த கவிதை எப்படி தொகுத்து எழுதுறது அப்படின்ட்டு தெல்ல தெளிவாக நீங்க வந்துட்டு படிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு. இதுக்கு மேலேயும் மாணவர்கள் வந்துட்டு எழுத தெரியல, இன்னும் கொஞ்சம் புரியாம இருக்கு அப்படின்னா, இல்ல பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஆசிரியர் நம்ம கூட இருப்பாரு, ஒரு குட்டி பிரேக்குக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். KPM DidikTV KPM இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். ஆக கவிதைகளில் இருக்கிற கருத்துக்களை வந்துட்டு எப்படி தொகுத்து எழுதணும் அப்படின்ட்டு ரொம்ப தெல்ல தெளிவாக வந்துட்டு நம்ம சார் இன்னைக்கு நம்ம கூட படித்து கொடுத்துட்ருக்காரு. சரி சார், அடுத்தபடியாக அடுத்த கவிதைக்கு நம்ம போகிறோமா? சரி, இதை வந்து நீங்கள் படிக்காமல் சார் மாணவர்கள் நம்ம படிக்க வைப்போமா? கண்டிப்பாகவே, எல்லாம் மாணவர்களை படிக்கணும், அவங்க தான் படிக்கணும், அவங்க தான் படிக்கணும். ஆமாம், விடாமுயற்சி அப்படின்ற தலைப்பில் இருக்க ஒரு கவிதை. யார் படிக்கிறீங்க எங்களுக்காக இந்த கவிதையை? நான் படிக்கிறேன். யாருமா நீங்க, பேர் சொல்லுங்க. ஓ, தருண்யா. தருண்யா தமிழ் வாணி. ஓகே, உங்களுக்கு தெரியதா கவிதை? தெரியதா? தெரியதையா? ஓகே, படிங்க. விடாமுயற்சி. காற்றும் மழையும் வெயிலும் முன்திரம் காட்டிட தடைகள் அல்ல. காற்றும் மழையும் வெயிலும் முன்திரம் காட்டிட தடைகள் அல்ல.
ஆற்றல் உழைப்பு நம்பிக்கை போதும் ஆயிரம் தடைகள் வெல்ல. ஆற்றல் உழைப்பு நம்பிக்கை போதும் ஆயிரம் தடைகள் வெல்ல. எண்ணங்கள் எல்லாம் செயலாய் மாற்ற இருக்குதே உன்னிடம் திறமை. எண்ணங்கள் எல்லாம் செயலாய் மாற்ற இருக்குதே உன்னிடம் திறமை. விண்ணை அளப்பதும் வெற்றிகள் குவிப்பதும் விடாமல் முயல்வார் உரிமை. விண்ணை அளப்பதும் வெற்றிகள் குவிப்பதும் விடாமல் முயல்வார் உரிமை. ஆஹா, சரி. ஆக கவிதையை வந்துட்டு சிறப்பாக வாசிச்சிட்டிங்க. ஆனால் என்ன ஒன்று, உங்களுடைய கவிதையில் உம்பு மட்டும் கொஞ்சம் பத்தில. ஏன்னா தலைப்பே விடாமுயற்சி அப்படின்ட்டு இருக்கிற போது நீங்கள் கர்ஜித்திருக்கணும். ஆனால் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக படிச்சிட்டிங்க. இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம் உங்களுக்காக. ஓகேவா சார்? பாசா? ஆமாம். இல்லை, இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி கபேல், விடாமுயற்சின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அந்த குறைவாக தான் இருக்கின்றது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் மாணவர்கள் அதை படித்து அதை உயிர்த்துணரக்கூடிய நிலையில இருந்தால் சிறப்பாக இருக்கும். இப்போ கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கணும். அதை அவங்க கேட்பாங்க, நான் படிக்க தானே போகிறேன், நான் எதுக்கு உம்போட இப்போ சொல்லணும் அப்படின்ட்டு இப்போ காண்டில் அவங்க கேட்பாங்க. டோன்ட் வெரி, ரிலாக்ஸ். ஓகே, இப்போ நம்ம படிப்புக்கு போகலாம். சரி சார், தொடர்ந்து சொல்லுங்கள். முன்னுரை. ஆமாம், இது முன்னுரை நம்ம பார்க்கலாம் சார். இது வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க பழைய கவிதைக்கு, இதோடைய முன்னுரை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மாணவர்கள்கிட்ட. சரி, யாருனால சொல்ல முடியும் விடாமுயற்சி இந்த கவிதைக்கு முன்னுரை எதை மையப்படுத்தி இருக்கும்? யாருனால உதாரணம் கொடுக்க முடியும்? சும்மா கெஸ் பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை, யாரும் ஏச மாட்டாங்க. யாருனால சொல்ல முடியும்? சுலபமான ஒன்று தான், விடாமுயற்சி. ஆ, சொல்லுங்க, யாருனால சொல்ல முடியும்? மறுபடியும் நான் பேரை கூப்பிட்டுருவேன். யாருமா அது? சொல்லுங்க, என்னது இக்கவிதை விடாமுயற்சி விடாமுயற்சி எவ்வளவு முக்கியம், ஒரு மனிதனுக்கு விடாமுயற்சியோட அவசியம் என்ன, அதோட தேவை யாது அப்படின்றது சொன்னாலுமே ஏறக்குறைய இதற்கான அந்த முன்னுரை வந்து அமைந்து விடுகின்றது. சரி, இன்னொரு ஆள்கிட்ட, இவங்க வந்து ஒரு உதாரணம் காட்டினாங்க, இன்னொரு மாணவர் யாராவது வேறு ஒரு உதாரணம், இப்படியும் முன்னுரை இருக்கலாம்னு மூன்று விதமாக சார் வந்து சொல்லி கொடுத்தார் இல்லையா, இன்னொரு முன்னுரை யாருனாலும் சொல்ல முடியும்? சொல்லுங்க, நீங்க முயற்சி செய்யலாம், சரியா தான் இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை, முயற்சி செய்யலாம், யாருனாலும் சொல்ல முடியும்? மோகன்ராஜ் என்ன? அப்பா மோகன்ராஜ், என்ன ஒரு கணீரான குரல், சொல்லுங்க. மேற்கண்ட கவிதை விடாமுயற்சியின் அவசியத்தை விளக்குகிறது. மேற்கண்ட கவிதை விடாமுயற்சியின் அவசியத்தை விளக்குகிறது. சார் கிட்ட கேட்க தேவையில்ல, நானே சொல்றேன், இது சரியான பதில். ஆமா தானே சார்? ஆமா, கண்டிப்பா சரியான பதில். ஆக முன்னுரை உங்களுக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் கருத்துக்களும் சார் சொன்ன மாதிரியே தான், மூன்றுக்கு இரண்டு, இரண்டுக்கு மூன்று, நான்குக்கு ஒன்று, ஒன்றுக்கு நான்கு இப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு எழுதுறா. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு வரியில முடிவுரை. நான் திருப்பி எஸ்பிஎம் எழுத போறேன் சார். வாங்க அடுத்த கட்டத்துக்கு பாருங்க. பாருங்க, மேற்கண்ட கவிதை விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தை பற்றி விளக்குகிறது. முடிஞ்சு பாருங்க, மாணவர்கள் சொன்னது சரியாக அமைஞ்சது. ஆமா, அப்பது இப்படி எழுதினாலுமே முன்னுரைக்கான புள்ளிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா. தொடர்ந்து இது இப்போ நம்ம வந்து அந்த நாலு பத்திகள் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்த்தோம். இப்போது பத்தி அமைக்கின்ற போது எதை கவனத்தில் கொள்ள வேண்டும், அது மாணவர்கள் அது முக்கியமான ஒரு கூறு. எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது நான்கு பத்திகளில் அமைந்திருக்க வேண்டும். இதுதான் அவங்களுக்கு ஒரு மந்திரமாக நம்ம சொல்லி கொடுத்தோம். நான்கு பத்திகள், முன்னுரை, தென்னிலை கருத்து, புதநிலை கருத்து, முடிவுரை. ஏன்னா மாணவர்கள் அந்த தேர்வு மையத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அடைகின்ற அந்த பதற்றம் இருக்கு தெரியுங்களா. நாலு அஞ்சு ஆக்கிறோம், அஞ்சு ஆறு ஆக்கிறோம், அல்லது நாலு மூணு ஆக்கிறோம், மூணு ரெண்டு ஆகிறோம், அந்த பதற்றம். அது மாணவர்கள் வந்து எப்போதுமே தெளிவான சிந்தனையோடு பதற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. தொடர்ந்து இலைச்சொல் பயன்பாடு இருக்க வேண்டும். அத்தோடு சேர்த்து வாக்கியங்கள் சரியான முறையில் இருக்க வேண்டும். அதான் அந்த சொந்த மொழி நடையில். அப்போ நம்ம இறுதியாக எழுத்துப்பிழைகள் இல்லாதிருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த நான்கு கூறுகளையும் தயவு செய்து மாணவர்கள் நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அதான் முக்கியமான ஒன்று. இந்த தொகுத்தலுக்கு இந்த நாள் தான் முக்கியமான ஒன்று சரிங்களா. தொடர்ந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா கவிதைகள், மாணவர்கள் கவிதைகள் படிக்கும் போது இயல்பாகவே சில சொற்கள் அவங்க பார்ப்பாங்க. உதாரணத்திற்கு தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, இப்ப தூங்கி புட்டு பின்னாடியே. அப்ப அந்த பாடலை கேட்கும் போது தூங்காதன்னா நம்மள தூங்காதன்னு சொல்ல, சோம்பல் வேண்டாம், சுறுசுறுப்பா இருக்கணும்.
அப்போ அந்த பாடல் ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறது நம்ம பார்க்கணும். தூங்காதுன்னா நம்ம தூங்க வேணாம்னு சொல்கிறாரு அப்படின்னு இல்லை, சோம்பல் வேண்டாம். இப்போ கவிதை வரிகளில் கூட அந்த தூங்காதேன்னு இருந்தால் சோம்பல் வேண்டாம்னு சொல்கிறது அது பொருள். பிறகு விழித்தெழு அப்படின்னா தூங்கிட்டு எழுது அப்படி இல்லை, முயற்சி செய், ஒரு விழிப்புணர்வோடு இரு, விழித்தெழு. உரம் வேண்டும், உள்ளத்திலே உரம் வேண்டும். உரம் வேண்டும்னா என்னது, இந்த கடையில் விற்கிற உரம்லாம் வாங்கி அது இல்லை, ஒரு நமக்கு வந்து ஒரு துணிவு இருக்கணும். ஓகே, உரம் வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு துணிவு நமக்கு இருக்கணும், அப்போ துணிவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காலம் கனியும் என்றால் நம் எண்ணி இருக்கின்ற எண்ணம் நிறைவேறும். அப்புறம் மனம் வை, நம்பிக்கை கொள், நீ செய்யும் காரியத்தில் மனம் வை அப்படின்னு கவிதை இருந்தால் அதில் நம்ம செய்கிற காரியத்தில் நம்பிக்கையோடு செய் அப்படின்னு சொல்ல வராங்க. பிறகு வேறுபட்டு நின்றால் ஒற்றுமையின்றி இருத்தல். இப்படி கவிதையில் வந்து சில இந்த சொல்லு அதோட பயன் நம்ம தெரிந்து கொண்டோமானால் சுலபமாக புரிந்து கொண்டு விளக்கி எழுதியுள்ளோம். இது வந்து பெரும்பாலும் கவிதைகளை பயன்படுத்தும் சொற்களாக இருக்கு, நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் போட முடியல, ஆனால் இது மாதிரி சொல்லி இயல்பாக நம்ம பார்க்கலாம். அது அந்த பாடலில் கூட நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த காட்சிகள் என்ன சொல்லுது, சில கவிதை வரிகளை மட்டும் நான் எடுத்து வந்தேன். என்னன்னா, விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார், உன் போல் குரத்தை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். எம்ஜிஆருடைய பாடல் தான் இதுவும். தூங்கா அதாவது தூங்காதே தம்பி, அதுல வந்து இந்த வரிகள் வரும். சரிங்களா, என்ன சொல்றாங்க, தெரிநிலையில விழிப்புணர்வுடன் இருந்தவர்கள், விழித்து கொண்டோர் எல்லாம் விழிப்புணர்வுடன் இருந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டனர். விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார், அப்ப அதை பிழைத்து கொண்டார் என்பது முன்னேற்றம் அடைந்து விட்டனர் அப்படின்னு பொருள் சொல்லுது. பிறகு சோம்பல் கொண்டவர்கள் முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே வாழ்கின்றனர். இது இன்னொரு இது பார்த்தோமா, விழித்து கொண்டவரெல்லாம் அப்படின்னா வந்து விழிப்புணர்வோடு தான் முன்னேற்றாங்க, சோம்பலா இருந்தவங்க இன்னும் முன்னேறாமலே இருக்காங்க அப்படியும் நம்ம எழுதலாம். இப்ப இதுல இருந்து என்ன புதநிலை நம்ம பார்க்கிறோம், விழிப்புணர்வுடன் இருந்தால் இதான் வந்து விளைவு எழுதுறோம், விழிப்புணர்வுடன் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். ஓகே, பிறகு இரண்டு, மனித வாழ்க்கையின் மேன்மையை சிதைக்கும் சோம்பலை தவிர்த்தால் என்ன நடக்கும், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அந்த விளைவு சொன்ன புதையிலிருந்து ஒரு விளைவு நீங்க எழுதினா தான் சிறப்பாக இருக்கும். அதுதான் அப்ப அந்த விளைவை நம்ம சொல்லும் போது தான் அந்த புதநிலை கருத்துக்கான பொருள் வெளிப்படுகின்றது. ஓகே, தொடர்ந்து ஒளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழிதாங்கும் உள்ளம் தானே நிஜமான சுகம் காணும். இது ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாடல் வரிகள். படப்பேர் யோசிச்ச சார், பாட்டு பேர் வரல. இது வந்து அது வந்து என்னது, அந்த என்னது என்ன என்ன படம், மாணவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. அதுல உள்ள பாருங்க, அது ஒரு என்னது நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய வைத்து பாடல், அந்த பாடல் வரும். உளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழிதாங்கும் உள்ளம் தானே நிஜமான சுகம் காணும். தெருநிலை என்ன சொல்லுது, வாழ்க்கையில் ஏற்படும் பல சிரமங்களை தாங்கி கொண்டவர்கள் தான் வெற்றி அடைந்திருக்கின்றனர். அப்ப அது புதநிலை என்ன சொல்றாங்க, வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் விளைவு என்ன, முன்னேறலாம். இப்போ மாணவர்களுக்கு புரியும், புதநிலை என்று சொல்லும் போது அந்த விளைவை நீங்கள் எழுதுகின்ற போது தான் அது முழுமையான ஒன்றாக அமைகின்றது. தொடர்ந்து பாருங்க, இது வந்து கதை பேசி திரிகின்றீர், கால நேரம் கருதாமல் வாழ்நாளை கழிக்கின்றீரே. தெருநிலை என்ன சொல்லுது, நேரத்தின் முக்கியத்துவத்தை அறியாமல் வெறுமனே காலத்தை வீணடிப்பது தவறு. இது நேரடி தெருநிலை கருத்து. புதநிலை என்ன சொல்லுது, காலத்தின் அருமையை அறிந்து அதனை பயனான முறையில் செலவழித்தால் வாழ்க்கை சிறக்கும். புதநிலை இப்ப நான் சொல்லணும், மாணவர்கள் வந்து கண்டிப்பா இதை புரிந்து கொள்ள வேண்டும். புதநிலையில வந்து ஏதோ ஒரு விளைவை கண்டிப்பா சொல்லணும், அப்பதான் வந்து அந்த 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 பொருளே வந்து புதநிலை பொருளே வெளிப்படும் அப்படின்றத மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இனமுயர தமிழ் மொழியை வளர்த்திடுவோம், யாண்டும் இனி வரும் சந்ததிகள் தமிழ் பயில வேண்டும். அப்ப என்ன சொல்றாங்க, நம் தமிழ் இனம் முன்னேற தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும், தொடர்ந்து வரும் நம் சந்ததியினர் தமிழ் பயில வகை செய்ய வேண்டும். தெருநிலை கருத்து. யாண்டும் இனி வரும் சந்ததிகள், தொடர்ந்து வரும் நம் சந்ததியினர் தமிழ் பயில வகை செய்ய வேண்டும்.
இப்போ சொல்கிறாங்கல்ல தமிழ் பள்ளியில் சேர்ப்போம்ன்ற அந்த எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தமிழ் பள்ளியை சேர்க்கின்ற போதுதான் அடுத்தவர் கூட சந்ததியினர் வந்து இந்த தமிழ் மொழியை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெரிதளவு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் எழுதப்பட்ட ஒரு கவிதையாக இருக்கின்றது. பிறகு பொதுநிலை கருத்தினர் சொல்கிறாங்க, நம் தமிழ் மொழியின் வளர்ச்சி மூலம் நம் தமிழ் இனம் உயர்வு பெறும். ஓகே, இளைய தலைமுறையினர் தமிழ் படிப்பதை உறுதி செய்வதன் மூலம் நம் தமிழ் மொழி செழுமை பெறும். அப்போ அந்த விளைவு அவங்க சொல்கிறாங்க அங்கே. தொடர்ந்து இப்போ நம்ம இதுதான் வந்து சில எடுத்துக்காட்டுகள். கவிதை வரிகளை பார்த்து தெரிநிலை புதநிலையை வந்து மாணவர்கள் எப்படி புரிந்து கொள்கின்றார்கள், அதை எப்படி எழுதலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரி சார், சுருக்கமாக இப்போ மாணவர்கள் கிட்ட வந்துட்டு இந்த தலைப்பை ஒட்டி பார்க்கும்போது இதெல்லாம் கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கிட்டா வந்து சிறப்பான விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்க கிட்ட சுருக்கமாக சொல்லணும்னா? சரி மாணவர்களே, அந்த தொகுத்தல் கேள்வி வந்து தயவு செய்து ஒரு ஒரு கடினமான கேள்வியாக எண்ணாமல் தொகுத்தல் ரொம்ப சுலபமான கேள்வி என்ற ஒரு எண்ணத்தை முதல்ல நீங்கள் விதைத்து கொள்ள வேண்டும். காரணம், நான்கு பத்திகளில் அமைந்திருக்க வேண்டியது என்பது ஒரு கூறு. நான்கு பத்திகளில் இருக்கணும். இந்த நான்கு பத்திகள் முன்னுரை, தெருநிலை கருத்து, புதநிலை கருத்து, பிறகு முடிவுரை என்ற நான்கு பத்திகளில் அமைத்தீர்களானால் நான் சற்று முன்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விளக்கமாக சொல்லிக் கொடுத்தேன், உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் நீங்கள் இந்த நாலு பத்தியில் எழுதினீர்களானால் கண்டிப்பாக முழு புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது என்று கூறுகின்றேன். சரி சார், கண்டிப்பாக இன்றைக்கு வந்து தெல்ல தெளிவாக கவிதைகளில் இருக்கிற கருத்துக்களை எப்படி தொகுத்து வழங்குறதுன்ட்டு நீங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, வாய்ப்பு கிடைத்த வேண்டும் சார். ரொம்ப நன்றி. ஆக மாணவர்களே, கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு இந்த அங்கம் ஒரு பயனான அங்கமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக படிவம் நான்கு, படிவம் ஐந்து மாணவர்கள், இங்கே இருக்கிற ஆறு மாணவர்களுக்கும் கண்டிப்பாக வந்துட்டு பயனாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கபில் கணேசன், மீண்டும் சந்திப்போம். பாய், டேக் கேர். பின்னாடி இருக்கிற எல்லாருக்குமே பாய். காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணிட் பாய்ந்திடும் எழுச்சி நீதான், ஊரினை நாட்ட இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சிற் பிறந்த பத்திரிகை பெண்ணே, அறிஞர்தம் இதயோடை ஆழ நீர் தன்னை உண்டு செய்தரும் மக்கள் என்னும் செழித்திட ஊற்றி ஊற்றி குறுகிய செயல்கள் தீர்த்து குவலயம் ஓங்கச் செய்வாய், நறுமண இதழ் பெண்ணே உன் நலம் காணார் ஞாலம் காணார். 2021 எஸ்பிஎம் தேர்வில் தமிழ்மொழி, தமிழ்மொழி இலக்கியம் போன்ற பாடங்களை தேர்வு பாடமாக எடுக்கவிருக்கும் என் மகள் மற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்மொழி, தமிழ்மொழி இலக்கியம் உங்களுக்கு ஏக்களை மட்டும் பெற்றுத்தரும் பாடங்கள் அல்ல, அவை உங்களுக்கு வாழ்க்கையில் நன்னடத்தையையும் நம் தமிழர் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கற்றுக் கொடுக்கும் வாழ்வியல் பாடங்களாகும். தமிழ்மொழி, தமிழ்மொழி இலக்கியம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கு நிச்சயம் துணை புரியும், உங்களுக்கு கூடுதல் வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும். COVID-19 காலகட்டத்தில் கற்றல் கற்பித்தல் கடுமையான ஒன்றாக இருந்த போதிலும் நீங்கள் உங்கள் விடாமுயற்சியினை கொண்டு இந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்பது என் ஆவல். இவ்வேளையில் பாடம் புகட்டும் ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். DidikTV KPM.